ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கவிதா சமையலறை. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரெண்டு இன்ஸ்டன்ட் ரெசிபீஸு. உடனடியாக டக்குன்னு ஒரு 2 நிமிஷத்தில் மாவு ரெடி பண்ணி செய்யக்கூடிய அருமையான கோதுமை தோசை. நல்ல கிறிஸ்பியான கோதுமை தோசைக்கு நம்ம மாவு எப்படி கலக்கணும்னு பார்க்கலாங்க. அதுவும் இங்கே ஒரு ஈஸியான மெத்தடில் எப்படி மாவு கலக்கிறதுன்னு பார்க்குறோங்க. அது கண்டிப்பாக நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த கோதுமை தோசைக்கு எல்லா விதமான சட்னி சாம்பாரும் நல்ல பொருத்தமாக இருக்கும். இன்றைக்கி நான் உங்களோட ஒரு சிம்பிள் அண்ட் ஈஸியாக டக்குன்னு 1 நிமிஷத்தில் செய்யக்கூடிய ஒரு சட்னி ரெசிபியும் நான் ஷேர் பண்ணிக்கிறேன். இது நீங்கள் மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். ரெண்டுமே அருமையான காம்போவாக இருக்கும். நம்ம பிரேக்ஃபாஸ்ட்டுக்கோ டின்னருக்கோ டக்குன்னு பிளான் பண்ணி பண்ணிடலாம். வீட்டில் அரிசி உளுந்து மாவெல்லாம் ஆட்டி வைக்கலன்னா இந்த ரெசிபிஸ் வந்து கண்டிப்பாக எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பர்டிகுலர்லி பேச்சுலர்ஸ்க்கும் புதுசாக சமைக்க பழகிறவங்களுக்கெல்லாம் ஒரு ரொம்ப ஒரு கம்ஃபர்டபுளான ரெசிபியாக இருக்குங்க. மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வாங்க ரெசிபிஸ் எப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக நம்ம தோசைக்கு மாவு கலந்துடலாங்க. நம்ம மிக்சி ஜாரில் கலந்துக்கும் போது டக்குன்னு கலந்துடலாம். அதை நீங்கள் மிக்ஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இங்கே மிக்சி ஜாரில் 1.5 கப் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துக்கிறேன். அடுத்ததாக 1/4 கப் அளவுக்கு வெள்ளை ரவை, நான் இங்கே வறுக்காத ரவை தான் சேர்த்துருக்கிறேன். அடுத்தது 1/4 கப் அளவுக்கு அரிசி மாவு, கொஞ்சம் நல்ல கிறிஸ்பினஸ் கொடுக்கறதுக்கு வேண்டி இந்த அரிசி மாவு ரவையும் சேர்க்குறோம். கூடவே தேவையான அளவு உப்பு. இப்போ ஃபஸ்ட்டாக நம்ம சேர்த்துருக்கிற மாவெல்லாம் கலந்து விட்டுருவோம். அதாவது இந்த மிக்சி ஜாரை ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் ஓட்டி எடுத்துருவோங்க. பாருங்கள், நல்லா ஓட்டியாச்சு. இப்போ இந்த எல்லா மாவும் ஒன்று கலந்துருச்சு. நம்ம சேர்த்துருக்கிற ரவையும் கொஞ்சம் பொடியாயிடுச்சு. இப்போ இந்த அளவுக்கு நல்லா ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் ஓட்டினதுக்கப்புறம் இப்போ இதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கிறேன். ஓரளவுக்கு புளிச்ச தயிர். இது வந்து ஆப்ஷனலுங்க, நீங்கள் வேணால் சேர்த்துக்கலாம், இல்லைனா ஸ்கிப் பண்ணிக்கலாம். பட் தயிர் சேர்க்கிறதால அந்த ப்ரோபயோட்டிக் பாக்டீரியாஸும் மாவில் சேரும், அது நல்லதும் கூட. இப்போ அடுத்ததாக 1.5 கப் அளவுக்கு தண்ணி விட்டு மிக்சி ஜாரை 1 நிமிஷத்துக்கு லோ ஸ்பீடில் ஓட்டி எடுத்துக்கோங்க. அவ்வளோதாங்க, மாவு நம்மளுக்கு ரெடி ஆயிரும். டக்குன்னு 2 நிமிஷத்தில் நம்மளுக்கு கோதுமை தோசைக்கு மாவு ரெடி ஆயிரும். எந்த விதமான கட்டிகளும் இருக்காது. அதே மாதிரி கோதுமை தோசைக்கு நம்ம மாவு கையில் கரைக்கும் போது கொஞ்சம் வழுவழுன்ட்டு இருக்குங்க. ரொம்ப நேரம் நம்ம விஸ்கோ ஸ்பூனும் வச்சு அதை கரெக்டாக அடித்து கொடுத்து கலக்க வேண்டியதாக இருக்கும். பட் மிக்ஸிங்கும் போது டக்குன்னு 1 நிமிஷத்தில் நம்மளுக்கு ரெடி ஆயிரும். மாவு நல்லா ஃபைனாக சூப்பராக இருக்கும். பாருங்கள், கொஞ்சம் நல்லா இப்படி லூஸாகவும் இருக்கும். கொஞ்சம் கோதுமை தோசைக்கு மாவு கொஞ்சம் லூஸாக கரைச்சிக்கிட்டால் நல்லா தோசை வரும். பாருங்கள், மாவு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம தோசை ஊற்றிடலாம். நல்ல சூடான தோசைக்கல்லில் 1.5 கரண்டி மாவு எடுத்து ஊற்றி நல்லா கொஞ்சம் பெரிய தோசையாகவே நான் இங்கே ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கிறேன். பாருங்கள், தோசை இழுக்கிறதுக்கு எவ்வளோ அழகாக வருது. அவ்வளோதான், இதை பொறுமையாக வேக விட்டு நம்ம திருப்பி போட்டு எடுக்கணும். இப்போ நம்ம தேவையான அளவுக்கு எண்ணெய் தெளிச்சுக்கலாம். ஸ்டவ் நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு நல்லா பொறுமையாக வேக விட்டு திருப்பி போட்டு எடுங்க. கொஞ்சம் இப்படி ப்ரௌன் ஆனது தெரிஞ்சதுக்கப்புறமா நம்ம திருப்பி போடலாம். வாவ், இப்போ அந்த சைடும் 1 நிமிஷம் வேக விட்டு நம்ம திருப்பி போட்டு எடுத்துடலாங்க. அவ்வளோதாங்க, அருமையான கோதுமை தோசை டக்குன்னு ரெடி ஆயிடுச்சு. 2 நிமிஷத்தில் நம்ம மாவு கலந்து உடனடியாக தோசை செஞ்சிடலாங்க. நம்ம குயிக்காக இன்ஸ்டண்ட்டாக ஒரு தோசை செய்யணும்னு யோசிக்கும் போது கோதுமை தோசை நல்ல சாய்ஸுங்க. அதுவும் இந்த அளவுகளோடு நம்ம மிக்சியில் மாவை ஓட்டி எடுக்கும்போது டக்குன்னு 2 நிமிஷத்தில் மாவு ரெடி ஆகிடும். நமக்கு நல்ல மொறுமொறுன்னு தோசை செஞ்சு எடுத்துடலாம். ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இந்த தோசை கூட பரிமாறி இருக்க சட்னியும் வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிள். நம்ம டக்குன்னு பண்ணிடலாம். ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். கோதுமை தோசைக்கு மட்டும் இல்லை, எல்லா வித டிஃபனோடவும் ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த ரெசிபியும் இப்போ நம்ம பார்த்துடலாங்க. இங்கே மிக்சி ஜாரில் 1/2 முடி தேங்காவை சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி சேர்த்தாச்சுங்க. கொஞ்சம் முத்தின தேங்காய் தான் எடுத்துருக்கிறேன். நீங்கள் துருவின தேங்காயும் சேர்த்துக்கலாம். அடுத்ததாக காரத்துக்கு 6-7 வரமிளகாய் சேர்த்துக்கிறேன். நான் இங்கே 2 மிளகாய் சேர்க்கிறேன். பர்டிகுலர்லி இந்த சட்னிக்கு காரம் கொஞ்சம் சுருக்குன்னு தூக்கலாக இருந்தால் நல்லாயிருக்கும். நீங்கள் உங்களுடைய டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக 4 பல் பூண்டு, ஒரு சின்ன சைஸ் பூண்டு 4 சேர்த்தாச்சுங்க. கூடவே 1 சின்ன பீஸ் புளி. பாருங்கள், அழுத்தி பிடிச்சி 1 சின்ன பீஸ், இந்த அளவுக்கு புளி சேர்த்தா போதும். அடுத்ததாக 1 கொத்து ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை, கூடவே 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை. இந்த பொட்டுக்கடலை வந்து ஆப்ஷனல், நீங்கள் வேணும்னா சேர்த்துக்கலாம், இல்லைனா ஸ்கிப் பண்ணிவிட்டு வெறும் தேங்காய் மிளகாய் இது மட்டும் வச்சுமே அரைச்சி சட்னி செய்யலாம். பட் பொட்டுக்கடலை ரொம்ப அதிகமாக வைக்க வேண்டாம், ஜஸ்ட் 2 ஸ்பூன் வச்சா போதும்.
கூடவே தேவையான அளவுக்கு உப்பு. தண்ணி விட்டு நல்லா இந்த அளவுக்கு அரைச்சிக்கணுங்க. பாருங்கள் நல்லா கமகமன்னு சட்னி டக்குன்னு ஒரே நிமிஷத்தில் ரெடி ஆகிடுச்சு. இது ரொம்ப ரொம்ப சிம்பிளான சட்னி, பட் ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. சுட சுட இட்லி தோசையோட அட்டகாசமாக இருக்கும். எல்லா விதமான டிஃபனோடவும் நல்ல பொருத்தமாக இருக்கும். பொங்கல், உப்புமா எல்லாத்துக்குமே இந்த சட்னி வந்து நல்லா சூட்டாகும். நீங்கள் மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். அதே சமயம் இந்த சட்னிக்கு தாளிப்பு ரொம்ப ரொம்ப முக்கியம். கண்டிப்பாக தாளிப்பு சேர்க்கணும். ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டு எண்ணெய் சூடானதுக்கப்புறம் இதில் ஒரு டீஸ்பூன் கடுகுழந்தம்பருப்பு, அடுத்ததாக ஒரு 4 வரமிளகாய், கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டு நல்லா பொரிய விட்டு நம்ம தாளிப்பு ரெடி பண்ணி இந்த சட்னியில் சேர்த்துக்கலாம். அவ்வளோதாங்க, டக்குன்னு நம்மளுக்கு சட்னி ரெடி ஆயிடுச்சு. இது ரொம்ப நல்லாயிருக்கும், மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த கோதுமை தோசையோட இந்த சட்னி ஒரு பக்கா காம்பினேஷனாக இருக்கும். ஏன்னா நம்ம குயிக்காக ஒரு டிஃபன் பண்ணணும்னு யோசிக்கும் போது டக்குன்னு நம்ம மாவு கலந்த தோசை ஊற்றிட்டு இந்த சட்னியும் ஒரே நிமிஷத்தில் பண்ணிடலாம். கடகடன்னு நம்மளுக்கு வேலையாயிடும். எல்லாருமே என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. மிஸ் பண்ணாமல் இந்த காம்போ ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு உங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். கவிதா சமையலறை சப்ஸ்கிரைப் பண்ணி என்னுடைய மற்ற ரெசிபிஸும் வீடியோஸும் பாருங்கள். தேங்க்யூ.